வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னா வெளியில் போக போகிறோம். அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னா வெளியில் போய் என் ஃபேஸ் எல்லாம் இப்படி போண்டா மாதிரி வீங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்குது. அதான் கொஞ்சம் ஃபேஸ்லாம் வீங்கிச்சு. மற்றபடி நான் நார்மலாக தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம வெளியில் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக எனக்கே தெரியாது. சும்மா அப்படியே போக போகிறோம். ஏன்னா எப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக போகலாம்னு சொல்லிட்டு வெளியில் போகிறோம். போகலாமா? இப்போ நம்ம கிளம்பிட்டோம். சூப்பராக பைக்கில் போயிட்டுருக்கோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஷிஜோ ஷினோவில் வந்து எங்களோட அண்ணி வீட்டில் விட்டாச்சு. ஏன்னா நாங்களே எங்கே போகிறோன்னு தெரியல. இவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ரொம்ப நேரம் பைக்கில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கிறதுனால பிள்ளைங்க சேஃப்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டோம். இது எந்த பிளேஸ்னால் களியக்காவில். இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட பார்டர், ஒரு பார்டர். அதுக்கப்புறம் கேரளா தான் இருக்கும். இப்போ வந்து களியக்காவில் பஸ் ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம். களியக்காவில் ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு உண்டு. அதை இடிச்சுட்டு இப்போ பெருசாக கட்டுறாங்களாம். பஸ் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? கொஞ்சம் பஸ் தான் நிற்கிது. இல்லைனா கேரளா பஸ்லாம் இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்போ கேரளா தமிழ்நாடோட பார்டர் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. அப்படியே டேர்ன் பண்ணி யூடர்ன் பண்ணி வரப்போகிறோம். சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அங்கே ஒரு செக் போஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளோட பார்டர், தமிழ்நாட்டு பார்டர், கேரளா பார்டர். இப்போ நம்ம வந்து அப்படியே யூ-டர்ன் அடித்து வந்துட போகிறோம். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அங்கே போனோம். இப்போ ஒரு சூப்பரான பிளேஸ் உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன். ஒரு மாவட்டம் படித்த ஸ்கூல் தான் இப்போ வரப்போகுது. எல்லோரும் யோசிச்சுட்டே இருப்பீங்களே அது என்ன லெஜெண்ட்னு. அதுதான் மிஸ்டர் ஷிபின். மிஸ்டர் ஷிபின் படித்த ஸ்கூல் இப்போ வரப்போகுது. நான் அவங்களுக்கெல்லாம் காமிச்சு தர போகிறேன். ஐயோ இன்னுமா இன்னும் வரல. சீக்கிரமாகவே பேசிட்டேனா? வந்துச்சா? வந்துச்சு. வந்துட்டு வந்துட்டு எங்க? ஆ வந்துச்சு வந்துட்டு. திருத்தோபுரம் ஸ்கூல். ஏ என்ன வந்துச்சு? இதுதான் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி திருத்தோபுரம். இதுதான் மிஸ்டர் ஷிவின் படித்த ஸ்கூலு. லெவன்த்து டுவெல்த்தா படித்த? ஆ லெவன்த்து டுவெல்த்து. ஏன்னா லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலில் லெவன்த்து டுவெல்த்து சேர்க்க மாட்டேன்னு விரட்டிட்டாங்க. அத இப்போ குழித்துறைக்கு வந்துட்டோம். ஒரு பையன் வந்து என்ன வெளியில் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்கே ரோடு ரோடாக அது நல்லா பழகடிக்கிற வீட்டில் எனக்கு ஆள் வந்துட்டு இதுதான் நான் படித்த ஸ்கூலு, இதுதான் மாத்தாட்டு, இதுதான் குழித்துறைன்னு சொல்லிட்டு ஆகடிக்கிறான். வெரி பேட். சூப்பர் சினிமா. மாத்தாண்ட பாலம் தானே? ஐயோ வெட்டுமணி பாலமா? கொஞ்சம் ஊர் பேர்லாம் எனக்கு மறந்து போயிருது. என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மல்லியூர் 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 திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போகணும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இன்னும் கற்றுக்கணும். அப்போ தண்ணி சூப்பராக ஒரு உனக்கு மீசன் தெரியுமா? குளிச்சுட்டு வரையா? நான் வேணால் வெயிட் பண்ணுறேன். இதுதான் வெட்டுமணி பாலம். இங்கே சூப்பராக இருக்கும். எப்போவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்கும். மாத்தான பாலத்தில் நம்ம அந்த போயிட்டுருக்கும் போதே இந்த இந்த தண்ணி ஓடுற பாலத்தை பார்க்கலாம். இப்போ வந்து மார்த்தாண்டத்தில் மேலே ஒரு பாலம் கட்டினாங்களா, பெரிய பாலம். அது கீழே போயிட்டு கரெக்ட் வழியில் போயிட்டு குழு குழுன்னு இருக்குது வெயில். அதனால தான் இந்த மாதிரி வெயிலில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ மார்த்தாண்டத்தில் நிற்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹெல்மெட் வாங்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஹெல்மெட்டே இல்லை. ஹெல்மெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். அப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்குங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஹெல்மெட் வாங்குகிறோம். வெளியில
இடம் பார்க்கணும், அப்பாடா சூப்பராக இருக்கு சும்மா இந்த இடம் அப்படின்னு சொல்லுங்க, அப்பதான் எல்லா இடத்துக்கும் என்ன கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி நம்ம குலசேகரம் பக்கத்தில் வந்துட்டோம் பார்த்தீங்களா. அப்படி போல திருப்பரப்பூர் பேச்சு பாறையெல்லாம் வருது. திருப்பரப்பூர்ல ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தான் தெரியல, பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பரப்பூருக்கு வந்துட்டோம். நம்மளை மெயின் ஃபால்ஸ்க்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டேன், 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சைடில் ஒரு வழி போகுது, அது வழியாக போகலான்னு சொல்லியிருக்காங்க. இருக்கு பட் தண்ணிலாம் நல்லா கூலா வருது. வெரி வெரி சூப்பர், முடிஞ்சிச்சு நம்மளோட திருப்பரப்பூர் பயணம். ஸோ ஓகே, திருப்பரப்பூர்லேருந்து வெளியில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம், ரோட்லேயே தான் எதுவும் பயணம், நம்மளுடைய பயணம் தொடங்கி கொண்டிருக்கிறது அப்படின்லாம் நான் பேசினேன் சும்மா முடிச்சு. இப்போ நம்ம வந்து பேச்சு பாறைக்கு போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெளியே மலை தெரியும் ஆசாசியாக பேச்சுப்பாறை டேம் பார்க்கலான்னு வந்தால் அங்கேயும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் லாக்டவுன் முடிஞ்சு எந்த டூரிஸ்ட் பிளேஸுமே ஓப்பன் பண்ணலையா, இதுதான் நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த தடவை பார்க்கலான்னு நினச்சா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஸோ டேமோட ஃப்ரண்ட் சைடில் தான் போய் நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் டேமோட பேக் சைடில் போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதை வந்து இங்கே வந்து காயல்னு சொல்கிறாங்க, பேச்சுப்பாறை காயல்னு. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். என்ன கொடுச்சு வைக்கிறதுக்கா? பாய் பாய் மிஸ்டர் பாய் பாய். இப்போ வந்து டைம் வந்து 5:30 இருக்கும். அப்படியே இருட்டியும் இருட்டாமலும் இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு சம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இனிமேல் அவ்வளோதான் நம்மளோட பயணம் முடியுது. நம்ம வீட்டுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதான், அதே ரோட் ட்ராவல் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி பயணம் சிறப்பாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் காலைல 12:00 காலையில் இல்லையோ, ஆஃப்டர்நூன் 12:00 கிளம்பணும். இப்போ வந்து 9 மணி ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்கில் தான் போயிருக்கோம். குலசேகரம் பேச்சுப்பாறை அங்கெல்லாம் போயிட்டு
போயிட்டு அவங்க ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தோம். அதுக்கே அவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஃபுல்லும் பைக்லேயே போய் போய் என்னோட ஹேர் எல்லாம் இப்படி பிச்சு கொதறி பண்ணி கொதறி பிச்சு கொதறி ஆயிடுச்சு. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பாய் பாய், குட் நைட்.